வெல்கம் டு ரூபா சமையல். எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வணக்கம். இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு உலக்கு இட்லி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதே உலக்கால ஒரு உலக்கு பச்சரிசியும் சேர்த்துக்கணும். அதே உலக்கில் ஒரு கா உலக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், கா உலக்கு போட்டால் போதும். அது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம். இந்த நாலையும் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம ஆட்டணும். மாவு அரைப்பட்டதும் ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த 400 கிராம் அரிசிக்கு 4 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். 400 கிராம் வெல்லம் சேர்க்கணும். இந்த வெல்லத்தை நல்லா பொடிச்சுக்கிட்டு அரிசி உளுந்து அரைப்பட்டதுக்கப்புறம் கடைசியாக இந்த வெல்லத்தை போட்டு நம்ம ஆட்டிக்கணும். கிரைண்டரில் போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அப்போ கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் பார்த்து கரைச்சிக்கோங்க. நான் இந்த கிரைண்டரில் தான் அரைச்சி கொண்டாந்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பணியாரத்தை நம்ம ஊற்றலாம். எப்போவுமே பணியாரம் ஊற்றும்போது மாவை நல்லா கலக்கி கலக்கி ஊற்றினாதான் நல்லா கூடு பெரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நல்லா மேலே எலும்பி வந்துருச்சு. இப்போ கரண்டியில் அப்படியே எண்ணெயை மேலே தெளித்து விடணும். தெளித்து விட்டுட்டு அப்படியே மெதுவாக திருப்பி விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கரை கூடி வந்த உடனே அதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பணியாரங்களையும் நம்ம ஊற்றி எடுத்து வைப்போம். நல்லா கரை நல்லா ப்ரௌனாக வரணும். பாருங்கள், நம்மளோட கந்தரப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பச்சரிசி புளுங்கரிசி சேர்த்து ஆட்டியிருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும். 6 நாளும் சாஃப்டாக அப்படியே இருக்கும். பாருங்கள், இப்போ பிச்சு பார்த்தோம்னா நல்லா கூடு பெறிஞ்சு சூப்பராக இருக்கும். இந்த மாவை ஃப்ரிட்ஜில் 3 நாள் வச்சுருந்தும் ஊற்றலாம். நம்ம வேணுங்கையில் ஊற்றிக்கலாம். செஞ்சு பாருங்கள். நன்றி.